மக்களே, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்க சோனி வந்துட்டேன். வெல்கம் டு த ஷோ சுட சுட வித் சோனி. இன்னைக்கான சுட சுட அப்டேட்டுகளை உங்களுக்காக நான் தேடி தேடி எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க என்னென்னு போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சுட சுட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலக நாயகன் கமல் சாரோட இந்தியன் டூக்காக நம்ம எல்லாருமே வருஷ கணக்கில் வெயிட்டிங் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம ஷோவில் நான் சொல்லியிருப்பேன், இந்தியன் டூவோட போர்ஷன் வந்து பாதி கம்ப்ளீட் ஆகிடுச்சான். இப்போ வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஷெடியூலும் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா. நெக்ஸ்ட்டு ஷூட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஷூட் எடுத்து டயர்டாக இருப்பாங்க இல்லையா. அதனால இந்த மாதம் வந்து இருக்கிற 12 நாள் லீவ் விட்டுட்டு மேலேருந்து ஷூட்டை வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா. கண்டிப்பாக எது எப்படியோ, ஆனால் ஷூட் வந்து சூப்பராக தான் முடிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம சங்கர் சார் வந்து சொல்லவே தேவையில்லை, அவர் பிரமாதமாக எடுத்து முடிப்பார். அதுக்காகவே இல்லாமல் நம்ம கமல் சாருக்காகவும் இந்தியன் படத்துக்காகவுமே எல்லாருமே வந்து வெயிட்டிங்கில் இருக்கோம். இந்த வருஷத்தில் படம் எப்படியாவது ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு ரசிகர்கள்லாம் கண்டிப்பாக வேண்டிகிட்டே இருப்பாங்க. எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேறுற மாதிரி கண்டிப்பாக இந்த வருஷத்தில் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ட்ரீட் தான் எல்லாருக்குமே. செகண்ட் சுட சுட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் நல்ல ஒரு கதையாக நடித்து பெரிய அளவுக்கு ரீச் ஆகாத நல்ல ஒரு நடிகர் யார் அப்படின்னா, அந்த லிஸ்ட்டில் நிறையா பேர் இருக்காங்க. அதில் வந்து நம்ம சித்தார்த்தும் சேருவார். அவரோட டக்கர் படத்தோட டீசர் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து படம் வந்து சூப்பராக இருந்துச்சு, டக்கராக இருந்துச்சு டீசரு. அப்படி தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சித்தார்த்த வந்து ஃபஸ்ட்டெலாம் வந்து அவ்வளோ பெருசாக ரொமான்ஸில் இறங்கியிருக்க மாட்டார். இந்த படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுக்கும். அவருக்கு வந்து கண்டிப்பாக இது இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு லெவல் கொண்டு போகும் அப்படின்னு தான் நம்பப்படுது. இந்த படத்துக்காக வந்து கண்டிப்பாக யூத்தெல்லாம் பார்த்த உடனே படம் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு வெயிட்டிங்கில் தான் இருப்பீங்க. இந்த படம் May 26 ரிலீஸ் பண்ண போகிறாங்களா, எல்லாருமே போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். தேர்ட் சுட சுட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் அப்டேட் தான் சொல்லியிருந்தேன், நம்ம சித்தார்த் வந்து ஒரு சூப்பராக ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்ஸ் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட் லுக், அதாவது சித்தா படத்தோட ஃபஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சித்தப்பா, சித்தப்பாவுக்கு சுருக்கம் தான் சித்தா, இந்த மாதிரி ஒரு நல்ல சித்தப்பாவாக வந்து ஒரு ஃபஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பாரு, மனுஷன் வந்து சூப்பராக வந்து ரெண்டு கெட்டப்பில் இறங்கியிருக்காரு போல். கண்டிப்பாக வந்து இந்த வருஷமாச்சு அவர் வந்து நிறைய பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆள் ஆகணும். அதே மாதிரி நம்ம கமல் சார் வந்து அவருமே வந்து இந்த ஃபஸ்ட் லுக்கை வந்து அவர் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரே சொல்லியிருக்காரு, இந்த படம் வந்து சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவரே சொல்லிட்டார்னா அப்புறம் நம்ம வந்து படத்தை பற்றி நம்ம விமர்சனமே பண்ணக்கூடாது, ரிலீஸ் பண்ண உடனே போய் பார்த்துடலாம். ஓகே மக்களே, சுட சுட சினிமா அப்டேட் பார்த்தா நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் அப்படின்னாவே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். நம்ம சாக்லேட் சாப்பிட்டாவே வந்து வீட்டிலலாம் திட்டுவாங்க, சாக்லேட் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நாமெல்லாம் வந்து மறைஞ்சு ஒளிஞ்சு நின்று தான் இந்த சாக்லேட் சாப்பிடுவோம். ஆனால் சாக்லேட்டில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டார்க் சாக்லேட் இருக்கு இல்லையா, டார்க் சாக்லேட் வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்டு 2 ஹவர்ஸ்க்கு வந்து நம்மளோட மெமரி பவர் வந்து வேறு லெவலில் வந்து ஆக்டிவ் ஆகுமா, அதே மாதிரி நம்மளோட கான்சன்ட்ரேஷன் லெவலெல்லாம் வந்து சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து நான் சொல்ல, ரிசர்ச்சில் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யாராவது ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும், இது எனக்கு மண்டையில் ஏற மாட்டேங்குது, நிற்க மாட்டேங்குது, ஆனால் இதை நான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக டார்க் சாக்லேட் சாப்பிட்டுட்டு நீங்கள் படிங்க, இது கண்டிப்பாக உங்கள் மெமரியில் வந்து 100% வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் உங்கள் எக்ஸாமுக்கு போகணும், படிக்கணும், நான் வந்து இது மெமரியிலே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக டார்க் சாக்லேட் சாப்பிடுங்க, ஒர்க் அவுட் ஆகும். செகண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போலாம் வந்து இந்த மிஸ் வேர்ல்டு, மிஸ் இந்தியா, மிஸ் தமிழ்நாடு அந்த மாதிரியெல்லாம் வந்து போட்டிகள் நடத்துவாங்க இல்லையா. இது மிஞ்சி மிஞ்சி போனால் நமக்கெல்லாம் தெரிஞ்சு ஆணுக்கு பெண்ணுக்கு இந்த மாதிரி மனுஷங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி அழகு போட்டிகள்லாம் நடத்துவாங்க. ஆனால் சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா ஒட்டகங்களுக்கெல்லாம் வந்து அழகு போட்டிகள் வந்து நடத்துவாங்களா, எதுக்காக நடத்துகிறாங்க அப்படிங்கிறத விட ஏன் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒட்டகம் தான் வந்து ஒரு மெயினாக வந்து அங்கே பார்க்குறாங்க. அதனாலவே வந்து ஒட்டகம் தான் நமக்கு எல்லாருக்குமே வந்து வாழ்க்கை கொடுக்குது அப்படின்னு அவங்க ஒட்டகத்துக்கெல்லாம் வந்து ஒரு அழகு போட்டி நடத்துவாங்களா. அதுலேயுமே வந்து ஒரு ஒட்டகத்தை தேர்ந்தெடுத்து சவுதி அரேபியாவோட அழகான ஒட்டகமும் இது தான் அப்படிங்கிற ஒரு பட்டமும் கொடுப்பாங்களாம். இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒட்டகத்தோட ஓனருங்கெல்லாம் வந்து ஒட்டகத்துக்கு வந்து ஒரு விதமான ஊசியை போட்டு கூட்டிகிட்டு வருவாங்களாம். அந்த ஊசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்கள்லாம் வந்து தன் கிளாமராக தெரியணும், தன் அழகாக தெரியணும் அப்படிங்கிற போட்டுக்கிற ஊசியை வந்து ஒட்டகத்துக்கு போடுவாங்களாம். இது கண்டுபிடிச்சா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒட்டகங்கள்லாம் வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணி இனிமேல் எந்த
போட்டிக்குமே கலந்துக்கக்கூடாது அப்படின்னு ஒதுக்கியும் வச்சுருக்காங்களாம். இந்த மாதிரியெல்லாம் ஒட்டகத்துக்காகவே வந்து சவுதி அரேபியாவில் இப்படிப்பட்ட போட்டிகள்லாம் நடத்திட்டு வராங்களாம். தாடு சொல்ல சொல்ல அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டிலலாம் நிறையா வெயில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மழை வரணும் அப்படின்னு நம்ம பார்த்துப்போம், மழையும் வரும். இந்த மாதிரி நம்ம நாட்டிலலாம் வந்து மழை வர்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் தான். ஆனால் துபாயில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மழையே வராதான், மழை எப்பயாவது ஒரு டைம் தான் வருமா. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து 45 டிகிரி செல்சியஸ்க்கும் வந்து வெயில் ஏறிடுச்சான். அதனால அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளவுட் சீடிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணி செயற்கையான மழை பெய்ய வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம சாதாரணமாக ஒரு விஷயமா சொல்லலாம், ஆனால் வந்து இது அவ்வளோ சாதாரணமான விஷயம்லாம். இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மழையை வர வச்சுருக்காங்க. இப்போ வந்து அது யூஸ்வலாக கேஷுவலாக அவங்க வந்து மழை வர வச்சுட்டே தான் இருக்காங்களாம். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க அந்த மாதிரி க்ளவுடு சீடிங் முறையில் வந்து மழை வர வைக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நாட்டு மதிப்புப்படி $11 மில்லியன் செலவாயிருக்கு. அதாவது இது வந்து நம்ம நாட்டு மதிப்புப்படி பார்த்தீங்கன்னா 80 கோடிக்கும் மேலே. ஃபோர்த் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமையல் செய்கிறதுக்கு வந்து முக்கியமாக எல்லா சமையலுக்குமே வந்து வெங்காயம் பூண்டு வந்து கண்டிப்பாக உரிப்போம். இந்த வெங்காயம் பூண்டு உரிக்கிறது அப்படின்னாவே சில பேருக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா வந்து கை ஒரு மாதிரி வெங்காயம் பூண்டு ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். வீட்டில் இருக்கும்போது ஓகே, அதுவே நம்ம நார்மலாக வெளியே போனோம்னா சோப்பு போட்டு கழுவிட்டு போனால் கூட அந்த ஸ்மெல்லு போகாது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவே வந்து ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. அது என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்காயம் பூண்டு உரிச்சிட்டா நம்ம கையில் ஸ்மெல் போகல அப்படின்னா, பக்கம் ஏதாவது ஸ்டீல் ஐட்டம்ஸ் இருந்தால் அதை நம்ம நல்லா பிடிச்சி கையில் தேய்ச்சிக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து அந்த ஸ்மெல்லு போயிடுமா. ஆனால் இதெல்லாம் இருக்கா, இப்போ ஒரு படி மேலேயே போயிட்டு மார்க்கெட்லலாம் வந்து இந்த ஸ்மெல்லு போகிறதுக்காகவே ஸ்டீல் சோப்பு அப்படின்னு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்டீல் சோப்பு வந்து கண்டிப்பாக நம்ம எப்பேற்பட்ட வெங்காயம் பூண்டு ஸ்மெல் இருந்தாவும் அது வந்து ஈஸியாக நீக்கிடுமா, நீங்களும் என்னென்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஃப்த் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ்ஜை விட வெஜிடபிள்ஸ் தான் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ஓகேங்களா. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து எங்கடா அதிகமாக விளைச்சல் அடையும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்ன நம்பவே மாட்டீங்க. இந்த என்னென்னா, இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நான்வெஜ் தான் சாப்பிட்டுட்டே வராங்க. நம்மளாம் நினைப்போம் இங்கே வந்து என்னென்னா வித்தியாசமான நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றாங்களே, இதெல்லாம் எப்படி தான் சாப்பிடுவாங்களோ, இங்கே வெறும் நான்வெஜ் தான் இருக்குமா அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே அதிகமாக வந்து வெஜிடபிள்ஸ் எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சைனாவில் தாங்க. ஓகே மக்களை, இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் பார்த்தா நிமிஷம் தமிழாக்கம் என்னன்னு பார்க்கலாம். தமிழாக்கத்தில் இன்றைக்கி நம்ம புதுசாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்லெஸ். கவர்லெஸ்க்கு தமிழ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரைகள். இந்த கவர்லெஸ்க்கே வந்து தமிழ் என்னென்னு பார்த்தோம், அதுவே கவர்லெஸ்க்கு இங்கிலீஷில் இன்னொரு வேர்டு இருக்குது, அதை சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாய்லர் சூட். ஓகே மக்களே, நம்ம ஷோ எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம ஷோவில் சுட சுட சினிமா அப்டேட், இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன், தமிழாக்கம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். நாளைக்கு இது போல் புதிய விஷயங்களோட உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். நீங்கள் டீ இல்லை காஃபியோட ரெடியாக இருந்துக்கோங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோனி. எனக்காகவே பார்க்குறேன் என் மக்களுக்கு டாட்டா, பாய் பை, டேக் கேர்.